சிட்டுக்குருவி டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து மே 14 இன்றைக்குடைய நடப்பு நிலவுகள் வந்து பார்க்கலாம். தினமணியில் உள்ளது. நாட்டின் முன்னேற்றத்தில் வந்து மாநிலங்களவை மாபெரும் பங்களிப்பு, வெங்கையா நாயுடு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மாநிலங்களவை, மாநிலங்களவை அப்படின்னா வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா விதான் பரிசீத் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவையோட முதல் கூட்டத்தொடர் வந்து எப்போ நடந்துச்சு, மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது அதை கேட்கலாம். மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1952 April 3 வந்து மாநிலங்களவை உருவாக்கப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையோட முதல் கூட்டத்தொடர் எப்போ வந்து நடந்துச்சு அப்படின்னா 13 நடந்துச்சு. 1952 May 13 தான் முதல் கூட்டத்தொடர், ஆனால் தொடங்கப்பட்டது 1952 April 3. இதோட முதல் தலைவர் வந்து யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவங்க தான் வந்து இதோட முதல் தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. இது மாநிலங்களவை வந்து ஆரம்பத்தில் வந்து மாநிலங்களவை இல்லைனா ராஜ்யசபா அப்படி வந்து அழைக்கப்படலை. இதுக்கு முன்னாடி பேர் என்ன அப்படின்னா வந்து மாநிலங்களின் கவுன்சில் அப்படின்னு வந்து அழைச்சிருக்காங்க. ஆனால் வந்து எப்போ மாநிலங்களவை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க அப்படின்னா 1954 தான் வந்து அறிவிக்கிறாங்க. அடுத்து விவசாயிகளோட உதவித்தொகை திட்டத்தின் 8வது தவணை மாபெரும் பாரத பிரதமர் அவங்க நரேந்திர மோடி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2019 தொடங்கியிருக்காங்க. எந்த திட்டம் அப்படின்னா பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2019-2020 வந்து 2 வருஷம் வந்து 1 வருஷத்துக்கு வந்து 6000 ரூபாய் வீதம் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து 2021 ரெண்டாவது தவணை வந்து கொடுக்க போகிறாங்க. முதல் தவணை வந்து ஜனவரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது செகண்ட் தவணை வந்து 2000 ரூபாய் வந்து உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. இதன்படி வந்து விவசாயிகளுக்கு வந்து மொத்தம் வந்து 9.5 கோடிக்கு அதிகமான விவசாயிகளுக்கு இந்த 2000 ரூபாய் வந்து உதவித்தொகை வந்து வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் வந்து 1.15 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, பிஎம் கிசான் திட்டம் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 2019 தொடங்கியிருப்பாங்க. கரோனாவால் வந்து பெற்றோரை இறந்த குழந்தைகளுக்கு வந்து மாதம் வந்து 5000 ரூபாய் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா மத்திய பிரதேச அரசு. மத்திய பிரதேசோட முதல்வர் வந்து யார் அப்படின்னா சிவராஜ் சிங் சவுகான் அவங்க வந்து இருக்காங்க. இதில் வந்து கரோனா தொற்று பெருந்தொற்று காரணமாக வந்து பெற்றோரை இழந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து இலவச கல்வி மற்றும் மாதந்தோறும் 5000 ரூபாய் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து இஸ்ரேல் தாக்குதல். இது வந்து என்ன அப்படின்னா வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் வந்து காசா அப்படிங்கிற பகுதியை வந்து தாக்கியிருப்பாங்க. இஸ்ரேல் வந்து காசா அப்படிங்கிற பகுதியை வந்து தாக்கியிருப்பாங்க. இது வந்து அந்த புனித தலைநகர் ஜெருசலேம். 3 மதத்தினரும் வந்து யூதர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களோட புனித தலைநகரமாக ஜெருசலேம் தான் இருக்குது, எங்களோட இது தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து மீண்டும் நேபாள பிரதமராகிறார் சர்மா ஒலி. இது வந்து பார்த்திங்கன்னா நேபாள அந்த நேபாள பிரதமராக இருந்த சர்மா ஒலிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டாந்துருப்பாங்க. இது வந்து வெற்றி பெறலை, தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்கும். அதனால் மீண்டும் வந்து சர்மா ஒலி தான் வந்து பிரதமராக வந்து ஆக போகிறாங்க. ஆனால் இவங்க சாதாரணமாக ஆக முடியாது. இவங்களை வந்து நேபாளத்தோட அதிபர் யாருன்னு பார்த்திங்கன்னா வித்யா தேவி பண்டாரி, அவங்க தான் வந்து நேபாளத்தோட அதிபர் கேட்கலாம். நேபாளத்தோட அதிபர் யார், நேபாளத்தோட பிரதமர் யார், ரெண்டையும் வந்து தனியாக படிச்சிருக்கோம். அதிபர் வந்து வித்யா தேவி பண்டாரி, பிரதமர் வந்து சர்மா ஒலி வந்து பதவியேற்க போகிறாங்க. ஆனால் இவங்க பதவி எடுத்துகிட்டு இவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 30 டேஸ்க்குள்ளே வந்து அந்த பெரும்பான்மையை வந்து கண்டிப்பாக வந்து நிரூபிக்கணும். அடுத்து கோவேக்சின் தடுப்பூசி. இப்போ நம்ம கோவேக்சின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஊசி வந்து போட முடியாது. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஊசி வந்து போடுறதுக்கு வந்து பர்மிட் வந்து வாங்கியிருக்காங்க. அது அந்த 3 முறை வந்து செக்அப் பண்ணுவாங்க, அது பண்ணியிருக்காங்க. இப்போ 2 முதல் 18 வயதுடைய அந்த சிறார்களுக்கு வந்து இந்த ஊசி வந்து போடணும் அப்படிங்கிறது இது வந்து பரிசீலனை வந்து போயிட்டுருக்கு. இது வந்து 2வது மற்றும் 3வது கட்ட பரிசோதனை வந்து இது வந்து நிறைவு பண்ணிட்டால் தான் வந்து இதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுப்பாங்க சின்ன பிள்ளைகள் போடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த கோவேக்சின், இது வந்து கோவேக்சின் யார் தயார் பண்ணுறாங்கன்னா பாரத் பயோடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தயார் பண்ணுது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் இதோட நிறுவனம் வந்து இருக்குது. இதே வந்து இங்கிலாந்தோட மாடலை பின்பற்றி நமக்கு வந்து கோவிஷீல்டு வந்து நம்மளை தயாரிக்கிறதுக்கு வந்து யாருக்கு பெர்மிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பூனேவை சேர்ந்த அந்த சீரம் நிறுவனத்திற்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க கோவிஷீல்டு. அதே மாதிரி ஸ்புட்னிக் வந்து எந்த தடுப்பூசி எந்த நாடு அப்படின்னா வந்து ரஷ்யா நாட்டோட சேர்ந்து தான் ஸ்புட்னிக். பைசர் வந்து அமெரிக்கா. அந்த தடுப்பூசி எல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆந்திரா தெலுங்கானா சட்டமேலவை தேர்தல். இது வந்து எதுக்கு வச்சேன் அப்படின்னா சட்டமேலவை வந்து மொத்தம் எத்தனை மாநிலங்களில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது தற்போது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6 மாநிலங்கள் வந்து இருக்குது. அந்த ஜம்மு காஷ்மீர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனியாக பிரிஞ்சிருக்கும். அது போக லேட்டஸ்ட்டாக தெலுங்கானா வந்து வந்திருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2020 வந்து
மொத்தம் வந்து நம்ம 28 மாநிலங்கள் வந்து இருக்குது. இதில் 6 வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 மாநிலங்கள் வந்து சட்டமேலவை வந்து இருக்குது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், இது எல்லாமே வந்து இதில் உள்ள அந்த சட்டமேலவை. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.